நான் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு தமிழ் புக்கோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அது என்ன ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படின்னு இந்த புத்தகத்துக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னு ஜெயநாதன் அவர்கள் மிக அருமையா அவருடைய முன்னுரையிலே வந்து சொல்லியிருப்பார் ஜெயகாந்தன் அவர்கள் தமிழை தவிர்க்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு எழுத்தாளர் இந்த புத்தகம் அதாவது இது வந்து ஒரு நாவல் இந்த நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வந்து வெளிவந்துச்சு ஏன்னா இந்த நாவல் வெளிவந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆனாலுமே இதுக்கான மாசு இன்னும் குறையவே இல்லைங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் அதாவது நம்ம ஆண்டவர் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு தெரியுமா எல்லா தமிழர்களுமே கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு நாவல் தான் இந்த நாவல் அப்படின்னு சொல்லுவார் பொதுவாக பெரிய பெரிய நாவல் புத்தகம் அப்படின்னு வரும்போது வேறு யாராவது ஒரு ஆள் தான் அந்த நாவலுக்கு முன்னுரையை வந்து எழுதுவாங்க ஆனால் இந்த நாவலுக்கு ஜெயங்காந்தன் அவர்கள் அதாவது அவருடைய நாவலுக்கு அவரே வந்து முன்னுரையை வந்து எழுதியிருப்பார் அந்த முன்னுரையில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருங்க நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் காதலும் காமமும் இல்லாத ஒரு நாவலாக இந்த நாவல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படியா அப்படி என்னென்ன நாவல் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவலே வந்து ஒரு ஸ்பெஷல் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு சில புக்ஸ் படிச்சிருக்கேன் வச்சுக்கோங்களேன் ஒரு சில நாவல்ஸ் வந்து படிச்சிருக்கேன் எனக்கான ஃபேவரட்டான புக்ஸு நாவல்ஸ்லாம் வந்து இருக்குது ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்னை பாதித்த ஒரு நாவல்னால் இந்த நாவல் அப்படின்னு சொல்லுவேன் நான் மட்டும் கிடையாது என்ன பாதித்த நாவல் தான் இந்த நாவல் அப்படின்னு இந்த நாவலை படித்த எல்லாருமே சொல்லுவோம் ஃபேவரட்டான புக்ஸ் நிறையா இருக்குங்க ஆனால் பாதித்த புத்தகம்னா ஒரே ஒரு புத்தகமாக தான் இருக்கும் நான் ஏன் இப்போ இந்த புக்கு இவ்வளோ வெளில கொடுக்குறேன் அப்படின்னா நான் இப்போ சொல்ல போகிற ஒரு விஷயம் மூலமாக உங்களுக்கே வந்து தெரியும் அது என்னென்னா இந்த நாவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது பக்கங்களுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது கொஞ்சம் பெரிய நாவல் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த நாவலில் நம்ம கூட ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு ஆள் அதாவது ஹீரோ வந்து வருவார் ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து வருவார் ஆனால் அவங்களாம் நம்ம மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தவே மாட்டாங்க அப்போ யார் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு தெரியுமா இந்த புக்கோட கடைசி நாற்பது பக்கம் வெறும் நாற்பது பக்கத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவாங்கங்க ஆனால் முன்னாடி உள்ள அந்த முந்நூறு பக்கம் முந்நூற்றி இருபது பக்கத்தில் இந்த கேரக்டரை பற்றி ஒரு வார்த்தை கூட வந்திருக்கவே வந்திருக்காது ஏன் இந்த கேரக்டருக்கும் அந்த ஹீரோ குகையுடைய ஃப்ரெண்டு யாருக்குமே சம்மதமுமே இருக்காதுங்க ஆனால் அந்த கேரக்டர் தான் அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின கேரக்டரு அவங்க கூட ஏதோ போட்டு பண்ண ஒரு கேரக்டராக வந்து இருக்கும் நாவளை பற்றி டீப்பாக நான் சொல்லவே மாட்டேன் மேலோட்டமாக வந்து பார்க்கலாம் ஏன்னா நான் படிக்கும் போது ஒவ்வொரு பேஜுக்கும் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸாக இருக்குங்க எனது இப்படி ஆகி போச்சா எனது உனக்கு இப்படி ஃப்ளாஷ்பேக் இருக்கா ஓ இது வந்து இப்படியா அப்படின்னு என்ன சொல்கிறது புரியவே புரியாது அதாவது ஒவ்வொரு பேஜுக்கும் வேலை வேறு மாதிரி இருக்குது நம்ம வந்து வேறு மாதிரி நினச்சிடுவோமா ஆனால் அடுத்த பக்கத்தை திருப்புனா ஓ இப்படியா அப்படி வந்து இருக்கும் ஸோ நல்ல ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும் அதனால் வந்து நான் மேலோட்டமாக மட்டும் சொல்கிறேன் கிருஷ்ணராஜபுரம் கிருஷ்ணராஜபுரம்னு ஒரு ஊருங்க அந்த ஊருக்கு போகிறதுக்காக ஹென்றி அதாவது நம்ம ஹீரோ வந்து ஊருக்கு வெளியே வந்து நின்றுட்டுருப்பாரு அப்போது அது வழியாக ஒரு லாரி போகிறோம் அதாவது அந்த காலத்தில் தான் ஊருக்கு போகிறவங்களாம் ஏற்றிட்டு போவாங்களே அந்த மாதிரி ஒரு லாரி போயிட்டுருக்கு அப்போ லாரியை வந்து நிப்பாட்டுறாங்க அந்த லாரிக்குள்ளே துரைக்கண்ணு அதாவது லாரியுடைய ட்ரைவர் அதுக்கப்புறம் பாண்டு கிளீனர் அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் இருக்காங்க முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவராஜன் இந்த தேவராஜனும் ஹென்ரினா பிற்காலத்தில் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஆக போறாங்க ஒரே லாரியை வந்து நிப்பாட்டுவாங்க அங்க தாங்க நம்ம கதை வந்து ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியமா இருக்கும் ஹென்ரியை பார்த்து யாராவக்கார மாதிரி இருக்கான் அவை மூக்கையே எப்படி இருக்கு இவனுக்கு தமிழ் தெரியுமா இங்க என்ன பண்ணுறான் யாரை பார்க்க வந்தா எதுக்காக வந்தா அப்படின்னு லாரிக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே இந்த யோசனைகள் வந்து வரும் உடனே ஹென்ரி நான் வந்து கிருஷ்ணராஜபுரத்துக்கு போகணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்களும் அங்கே தான் போகிறோம் அப்படின்னு துரைக்கண்ணை ஹென்ரி வந்து வழியில் வந்து ஏற்றிடுவாங்க துரைக்கண்ணன் டிரைவர் நம்ம பார்த்தோம் இல்லையா இவங்க யாருக்குமே யாருமே வந்து தெரியாது அதாவது துரைக்கண்ணுக்கு ஹென்றினா யாரும் தெரியாது ஹென்றிக்கு தேவராஜனா யாருமே தெரியாது இல்லையா ஆனால் இந்த நாவல் முடியும் போது எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா வந்து இருப்பாங்க ஹென்ரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து ஹென்ரி பார்த்தா பொறாமையாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கையே வந்து ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமாக சொல்ல முடியாதுங்க இதை பற்றியுமே கவலைப்படாமல் நிம்மதியாக வந்து வாழ்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கலாம் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஹென்ரியை பற்றி ஒன்று சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே ஹென்றி கதாபாத்திரம் படித்தக்கப்புறமே ஹென்றி மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எங்கேயோ தேடிட்டுருப்போம் ஹென்ரியை ஆனால் ஹென்றி எல்லாருக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு வந்து கமலாஸ் அவர்கள் வந்து சொல்லுவார் லாரி போக ஆரம்பிக்கும் போக போக தேவராஜனுக்கு ஹென்றி ரொம்பவே பிடிச்சி போயிடும் எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியுமா ஹென்றி யாரு என்னன்னு தெரியவே தெரியாது ஆனால் தேவராஜன் ஹென்ரியை அவருடைய வீட்டுக்குடியே போய் நல்லா விருந்து கொடுத்து ரொம்பவே நல்லா வந்து பார்த்துக்குருவாங்க அளவுக்கு தேவராஜனுக்கு ஹென்றி ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும் அது மட்டும் இல்லை நம்ம ஹென்றிக்கும் தேவராஜன் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல நண்பர்களாக வந்து மாறிடுவாங்க ஹென்றி அவர் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்கள் ரொம்ப பர்சனல் மாற்றம் எல்லாத்தையுமே தேவராஜன்கிட்ட சொல்லுவாங்க அதே மாதிரி தேவராஜனும் ஹென்ரிகிட்ட வந்து சொல்லுவாங்க தேவராஜனை பற்றி அவருடைய வாழ்க்கையை பற்றி ஊரில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கோ இல்லையா ஆனால் ஹென்ரி பற்றி முழுமையாக தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னா தேவராஜனை மட்டும்தான் இந்த நாலுடைய முக்கியமான ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரம் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குங்க அந்த ஃப்ளாஷ்பேக் நம்மளால் ஒரு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஃப்ளாஷ்பேக் ரொம்பவே சோகமாக வந்திருக்கும் பாவமாக வந்திருக்கும் இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமாக வந்திருக்கும் முக்கியமான கதாபாத்திரம் எல்லாத்துக்குமே முக்கியமான ஃப்ளாஷ்பேக் வந்து கண்டிப்பாக இந்த நாவலில் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகாக அதுக்கப்புறம் பப்பா மாமா அதாவது ஹென்ரியுடைய அப்பா அம்மா ஹென்ரியை அவருடைய அப்பாவை பப்பா அப்படின்னா கூப்பிடுவார் அம்மாவை மம்மா அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக ஹென்ரியுடைய அப்பா இருக்கார் இல்லையா அவரை ஹென்ரியை பேர் சொல்லி கூப்பிட மாட்டார் மகனே மகனே அப்படின்னு ரொம்பவே அழகாக தான் கூப்பிடுவார் நம்ம எல்லாத்தையுமே நம்மளுடைய அப்பா தான் சூப்பர் ஹீரோ அதே மாதிரி ஹென்றிக்கும் அவருடைய பப்பா தான் சூப்பர் ஹீரோவாக இருப்பார் எந்த அளவுக்கு சூப்பர் ஹீரோ அப்படின்னா ஹென்ரி ஸ்கூலுக்கு போனால் போகட்டும் படித்தா படிக்கட்டும் அவன் எந்த சாமியோட கும்பிட்டு போட்டு அவனுக்கால மதத்தை அவனே தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார் அந்தளவுக்கு பப்பாவது ஒரு நல்ல சூப்பரான ஒரு டேடியாக வந்து ஹென்றிக்கு வந்து இருப்பார் ஹென்றிக்கும் பப்பாவுக்கு கான்வர்சேஷன் இந்த புத்தகத்தில் நிறையாவே இருக்கும் ஹென்ரியும் பப்பா சொல்கிற எதையுமே சலிக்காமல் ஆர்வமாக கேட்டுகிட்டே இருப்பார் பப்பாவும் மகனே மகனே அப்படின்னு அவர் வாழ்க்கையில் நடந்த துன்பமான விஷயங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே ரொம்பவே ஆர்வத்துடன் அவருடைய மகன்கிட்ட வந்து சொல்லிகிட்டே வந்திருப்பார் எனக்கு கடை கேட்குறது ரொம்பவே பிடிக்கும் இந்த நாவலில் கதைக்குள்ளே வந்து கடை வருங்க பாப்பா வந்து கதை கதையாக சொல்லுவாரெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் சோமா இருந்தாலுமே அப்படியே பப்பா சொல்ல நம்ம வந்து கேட்டுகிட்டே வந்திருக்கலாம் ஹென்றி கூட பாப்பாவுக்கு மம்மாவுக்கு ஹென்றிக்கு கூட ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக் வந்து ஒன்று இருக்குங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்களோட ஃப்ளாஷ்பேக்குமே வேறு வேறு ஃப்ளாஷ்பேக்காக தான் இருக்கும் மொதத்தில் புத்தகம் ஆரம்பிச்சுலேருந்து முடிவ வரைக்கும் நம்ம கூட வரக்கூடிய ஒரு ஆள் யார் தான் ஹென்ரி நம்மளும் அப்படியே ஜாலியாக ஹென்றி கூட பயணம் செஞ்சு வந்துக்கிட்டே இருப்போம் ஓ ஹென்றி இப்படி பண்ணுறாங்களா பக்கத்தில் நம்ம பார்த்துட்டே வந்தோம் ஓ இப்படி வந்து அதுதான் ஹென்றி இங்கே போகிறாங்களா அப்படின்னு நம்மளும் ஹென்றி கூட சேர்ந்து அந்த கிருஷ்ணராஜபுரத்தை வந்து தேவராஜ் வந்து சுற்றி காம்பாங்களை அப்படியே நம்மளே அப்படியே கிருஷ்ணராஜபுரத்துக்கு போய் அப்படியே ஹென்றி கூட சுற்றி பார்க்குற மாதிரியே வந்து இருக்கும் சொல்லிக்கிட்டே வருவாங்க நம்மளும் ரசிச்சுட்டே போய்கிட்டே வந்துருக்கலாம் இந்த நாவலில் ஊர் மக்கள் எல்லாேருக்குமே யாருவேன் எங்கேருந்து வந்தால் பார்க்க எப்படி இருக்கானே அப்படின்னு ஒரு டவுட் வந்து இருக்கும் ஆனால் நாவல் முடியும் போது ஹென்ரியோ அந்த ஊருக்குள்ளே ஒன்றா வந்து ஆயிடுவாங்க அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் என்னடா இப்போ நம்ம ஹென்றி கூடயே வந்துட்டோம் இப்போ ஹென்றி இல்லை அவ்வளோதான் முடிச்சு போச்சா இப்போ நம்ம எங்கே போகிறது ஹென்றிக்கு செட்டில் ஆயிடுச்சு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு வந்து நமக்கு வந்து தோணும் நம்மளும் கிருஷ்ணாஜபுரத்தில் ஹென்றி கூட இருந்துலாமா அப்படின்னா வந்து நமக்கு வந்து தோணுங்க நான் கூட நாவல் படிக்கும் போது இப்படி இருக்குமோ அப்படி இருக்கமோ என்னடா கதை இதான் கதையா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் என்ன கதை அப்படின்னு யூகிக்கவே முடியாதபடி இருந்துச்சு கடைசியில் ஓரளவுக்கு முந்நூறு பக்கத்தை தாண்டினக்கப்புறம் ஓகே இதான் முடியாது வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்க கடைசி நாற்பது பக்கத்தில் ஒரு கேரக்டரை வந்து ஜெயகதன் அவர்கள் கொண்டு வருவாங்க முன்னாடி முன்னி இருபது பக்கத்தில் இந்த கேரக்டரை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன் ஹென்ரிக்கு தேவராஜருக்குலாம் அந்த கேரக்டர் கூட ஒரு சம்மதம் கூட இருக்காதுங்க அப்போ அந்த கேரக்டர் அப்படின்னு கேட்பீங்க ஆனால் அப்படிப்பட்ட இந்த கேரக்டர் பேர் கிடையாது ஊர் கிடையாது யார் என்ன எதுவுமே தெரியாதுங்க எதுக்கு வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை கூட இந்த கேரக்டர் பேசவே பேசுனா பார்த்துக்கோங்களேன் ஒரு டைலாக் கூட இந்த கேரக்டர் கிடையவே கிடையாது ஒரு வார்த்தை கூட டைலாக் வாயை பேசி இருந்திருக்கவே இருந்திருக்காது ஆனால் அந்த நாவல் அவன் மனசில் ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய தாக்கமாக அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்கும் அப்போது எந்த அளவுக்கு இந்த நாவல் வந்து இருக்கும் எந்த அளவுக்கு ஜெயங்கதன் அவர்கள் எழுதி எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கோங்க நான் இப்போ இவ்வளோ பேசுகிறேன் இல்லையா அது எல்லாமே வெறும் ஒரு பர்சன் கூட நாவலை பற்றி இருக்காதுங்க ஏன்னா நீங்கள் படிக்க போகிறது அவ்வளோ இருக்கும் அந்த நாவலை கண்டிப்பாக எல்லோரும் படிச்சு பாருங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு நாவல் தான் இந்த நாவல் ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க ரொம்ப பிடிச்சி எனக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டட்டா ஹாவ் நைஸ் டே